விபத்துல இறந்த தந்தையுடைய உடல் உறுப்புகளை மகள் தானம் செஞ்ச நிகழ்ச்சி சம்பவம் நடந்திருக்கு. தமிழக அரசு சார்பில் இறந்தவருடைய உடலுக்கு அரசு மரியாதையும் வந்து மாவட்ட ஆட்சியர் பண்ணியிருக்காங்க. ராமநாதபுரம் மாவட்டம் ஆர்எஸ் மங்கலம் பக்கத்துல செங்கமடை பகுதியை சேர்ந்தவர் முருகன். இவருக்கு கனகாம்பாள் அப்படின்ற மனைவியும் நதியா நந்தினி அப்படின்ற ரெண்டு பொண்ணுங்களும் இருக்காங்க. கடந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடி விவசாயி முருகன் தன்னுடைய டூவீலர்ல அவருடைய உறவினரான ராதாகிருஷ்ணன் அப்படின்றவரோட தேவிப்பட்டினம் பக்கத்துல போனப்போ விபத்துல சிக்கி ரெண்டு பேரும் படுகாயம் அடைஞ்சிருக்காங்க. உடனே அக்கம் பக்கத்தினர் காயமடைந்த ரெண்டு பேரையும் மீட்டு சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சாங்க. சிகிச்சையில இருந்த முருகன் பாத்தீங்கன்னா நேத்து மூளை சாவு அடைஞ்சு இறந்து விட்டதுனால அவங்களுடைய உடல் உறுப்புகளை தானம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய மூத்த மகளான நதியா முடிவு பண்ணிருக்காங்க. அதன் அடிப்படையில இறந்தவர்களுடைய உடல் உறுப்புகளை சேகரித்த மருத்துவர்கள் அவருடைய பூத உடலை உறவினர்கள் கிட்ட ஒப்படைச்சாங்க. அண்ட் அதுக்கப்புறமா விபத்துல இருந்த முருகனின் உடலை அவங்களுடைய சொந்த ஊரான ஆர்எஸ் மங்கலம் பக்கத்துல செங்கமடை கிராமத்துல பொதுமக்கள் அஞ்சலி செலுத்துவதற்காக வைக்கப்பட்டுச்சு. அரசு சார்பில் ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் விஷ்ணு சந்திரன் இறந்தவருடைய உடலுக்கு மலர் வளையம் வச்சு அஞ்சலி செலுத்தியிருக்காரு. அண்ட் அதை தொடர்ந்து காவல்துறை சார்பில் 21 குண்டுகள் முழங்க அவருடைய உடல் அரசு மரியாதையோட இடுகாட்டில் நல்லடக்கம் செய்யப்பட்டுச்சு. Cease fire, unload!